அதாவது 89 90 இலக்கம். அத்துஆவு லிமன் அரத அலைக்க மாலஹு, உங்களுக்கு ஒருவர் வந்து தன்னை பணத்தை காட்டுறாரு, தந்த பணத்தை காட்டுறாரு, உங்களுக்கு வேணுமா எடுங்க, உங்களுக்கு சொத்து வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு தாராரு. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து எடுக்கலை, அதை வந்து எடுக்கலை சரியா, அல்லது எடுக்கிறீங்க ஏதோ உண்டு, ஆனால் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் பார்க்குறீங்க, பா அப்படி அவர் உங்களுக்கு தர நினைக்கிறாரு, அவருக்கு நீங்கள் என்ன துவா செய்யணும் அப்படின்றதுல இவர் பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக வமாலிக், அல்லாஹ் உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட சொத்துலேயும் பரக்கத்து செய்வானாக. இந்த செய்தி என்னடா, சஹீஹுல் புகாரியில் வருது, 2049 இலக்கம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து மதீனாக்கு வராங்க. ஃபஆஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனஹு வ பைன சஅத் இப்னு ரபி அல் அன்சாரி, சஅத் இப்னு ரபி அல் அன்சாரிக்கும் அதே போல் என்னது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிடையாது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதாவது இந்த நட்பை உண்டாக்கி வைத்தார்கள். ஆஹா, சஅத் இப்னு ரபி வந்து அதாவது மதீனாவுடைய பணக்காரர்களில் முதல் தரமானவர்கள் ஒருவர், சஅத் இப்னு ரபி. வக்கான சஅதுன் தாகினன், அவர் வந்து என்னது பணமுள்ளவராக இருந்த. ஃபக்கால் அலி அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு சொன்னார், உகாசிமு கமாலி நிஸ்ஃபைனி வ உசவ்விஜுக், எனது சொத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் ரெண்டாக பிரித்து தாரேன், உங்களுக்கு நான் உசவ்விஜுக் திருமணம் முடிச்சு வைக்கிறேன், இன்னும் சொல்ல அறிவிப்பில் என் மனைவிமார்களில் உங்களுக்கு விருப்பமான மனைவியை நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு விவாகரத்து செய்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க முடிச்சுக்கங்கன்னு என்ன செஞ்சாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து சஅத் இப்னு ரபி சொன்னார். இந்த செய்தியை நான் ஏன் நான் எடுத்து சொன்னேன், இந்த ரிவாயத்தில் இல்லை, இந்த செய்தியை வந்து அந்நியர்கள் அதாவது விளங்காதவங்களை எப்படி அணுகிறாங்கன்னா, என்ன இது இப்படி யாரா சொல்லுவானா, இது முறையா, இது நாகரி, இப்படி போய் அபுல் அலா மௌலானா மௌதூதி அவர்கள் ரஹிமஹுல்லா அவர் என்ன சொல்லாருண்டா, இந்த மாதிரி சஅத் இப்னு ரபி சொன்னது அவர் ஏற்கனவே அவங்க அதாவது யூதர்கள் இருந்த மதீனாவில் இருந்தவங்க தானே, அந்த யூதர்களுடைய குணத்தில் இருந்து மிஞ்ச பகுதி அவர்கிட்ட அப்படின்றாரு, யூதர்களுடைய பழக்கத்தால் அவருக்கு ஏற்பட்ட ஒரு குணத்துடைய பகுதி தான் இது அப்படின்னு சஅத் இப்னு ரபி என்ன செஞ்சார், விமர்சித்தார். சஅத் இப்னு ரபிட்ட மிஞ்சு தான் அது, யூதர்கள்ட்டையும் அந்த குணம், அதனால தான் என்ன மனைவிமார்கள் உங்களுக்கு விருப்பமானவரை நீங்கள் பாருங்கள், நான் உங்களை என்ன செய்கிறேன் விவாகரத்து செய்கிறேன் அப்படின்ற அவர் சொன்னார், இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்களான்னு கேட்குறாங்க. இது அன்புள்ள சகோதரர்களே, அணுக தெரியாத அதாவது தவறான அணுகுமுறை, தவறான அணுகுதல் அப்படி இல்லை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இஸ்லாம் எங்கேயும் அனுமதிக்கலை ஒருவர் இரண்டு மனைவிக்கிறாரு, ஒரு மனைவியை பார்த்துக்க உங்களுக்கு விருப்பமான நான் என்ன செய்கிறேன் நான் விவாகரத்து செய்கிறேன் நீங்கள் திருமணம் முடிங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யலை, எங்கேயும் வந்து அனுமதிக்கலை. உண்டு இரண்டாவது விஷயம், மனைவியிட விருப்பம் திருமணம் முடிக்கிறதுக்கு அந்த பெண்ணுடைய விருப்பம் என்னது மிக முக்கியமாக இஸ்லாம் சொல்லி இருக்குது. அப்படின்னு அந்த செய்தி எப்படி அணுகணும் தெரியுமா, ஒரு இதில் முதல் அம்சம் மானக்கேடான விஷயமானு கேட்டால் இது இல்லை, எப்பையும் இது வந்து துருஃப் ஹாஸா இஸ்பெஷலான சிச்சுவேஷன்களுக்கு இந்த செய்தி அனுமதி, அவ்வளோதான். உதாரணமாக அகதிகளாக நம்மளோட ஊருக்கு என்ன செய்கிறாங்க, மக்கள் வராங்க, எந்த அகதி வந்தாலும் அந்த ஊரில் உள்ள யாரும் முடிச்சு கொடுக்க விரும்ப மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கிருந்து என்ன ஒரு வெள்ளத்திலேயோ அதுலேயோ இதுலேயோ பாதிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாதவனா ஊருக்கு வரான், அவனுக்கு சொத்தும் இல்லை சுகமும் இல்லை வீடும் இல்லை ஒன்றும் இல்லை, யார் முடிச்சு கொடுப்பான், முடிச்சு கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே அதைத்தான் என்ன செய்வான் பார்ப்பாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கட்டங்களில் திருமணத்துக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் அனுமதி. அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு மனைவி வச்சுக்கிறாரா, அவர் என்ன செய்யலாரா, ரெண்டு மனைவி உடைக்கிறாரா, அவர் விரும்பினா என்ன செய்யலாம், விவாகரத்து செய்யலாம். உந்தூர், உங்களுக்கு விருப்பமான மனைவியை பாருங்கன்னா கூப்பிட்டு இப்படி பாருங்கன்ற அர்த்தம் அல்லது, எல்லாருக்கும் நம்ம ஒரு நண்பர் நட்பாக வாழ்கிறோமா உறவாக வாழ்கிறோமா, மனைவியை பற்றிய ஒரு கருத்து இருக்கும், விளங்கிட்டானே இவள் அழகான மனைவி இல்லை அழகு இல்லை விளங்கிட்டா, அல்லது மார்க்கப்பட்டுள்ளவள் மார்க்கப்பற்று இல்லை நல்ல ஒழுக்கம் உள்ளவள் ஒழுக்கம் இல்லை, இந்த கருத்து இருக்கும் உங்களுக்கு, அதில் எந்த கருத்து இருக்குதோ அதான் அர்த்தம், விளங்கிட்டானே உங்களோட மனதில் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அவரை நீங்கள் சொல்லுங்கள், நான் விவாகரத்து செய்கிறேன்னு அர்த்தம் என்னவா, இந்த விவாகரத்து நீ இதாகி முடிக்கணும்னு அவர் எப்படி சொல்லுவார், விவாகரத்து பண்ணவரோ அவர் சொல்லலாது, அப்போ அந்த ஹதீஸில் அது வரல, அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், மனைவியுடைய அனுமதியின் பின்னால். சஅத் இப்னு ரபி இவ்வளோ பெரிய தியாகி ஆகிறான்னா மனைவியோட உதவி நிச்சயமாக என்ன செய்யும் அதில் இருக்கும். சஅத் இப்னு ரபியுடைய தியாகம் இல்லை, மனைவியுடைய தியாகம் இல்லாமல் சொத்தை ஹாஃபாக பிரிப்பேன் அப்படி பிரிப்பேன்னு சொல்ல மாட்டேன், அன்சார்கள் அன்சாரியாத்துகளும் தான், அன்சார்கள்னா அன்சாரி பெண்களும் சேர்ந்து தான், நிச்சயமாக அந்த பெண்மணி அதுக்கு என்ன செய்வா, விவாகரத்து பண்ண பின்னால நான் இதாக இருந்த பின்னால் அப்துல் ரஹ்மான் போன்ற ஒரு தியாகியை முடிக்கிறதுக்கு மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ மனைவியோட ஒரு ஆலோசனை அவர் செஞ்சிருப்பார், டிஸ்கஷன் பண்ணியிருப்பார், எல்லா செய்தியும் டீட்டெயில்ஸாக வரும், விளையாட்டான இல்லை அது வந்துதானே இருக்கணும்டா, ஆனால் எத்தனை மணிக்கு டிஸ்கஸ் பண்ணார், வர முந்தியா வந்த புறவா, வீட்டில் எந்த இடத்துல வச்சு டிஸ்கஸ் பண்ணார், இதெல்லாம் வருமா வராது. அப்போ ஒரு செய்தியை விளங்குற நேரத்தில் அசிங்கமாக விளங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்யலாது, ஆனால் மார்க்கரீதியாக நம்ம வழங்குகிற நேரத்தில் நிச்சயமாக மனைவியுடைய அனுமதியின் பின்னால் தான் இது என்ன செஞ்சுக்குது, இது நடந்திருக்குது. அடுத்தது பாருங்க என்று சொன்னால் கூப்பிட்டு எடுத்து காட்டி பாருங்கள் இப்படி பாருங்கன்னு சொல்கிறதல்ல, அடுத்தது ஹிஜாப் இறங்கின காலம் அல்ல அது, அது
ஹிஜாப் இறங்கியிருந்த காலம் அல்ல, சர்வ சாதாரணமாக எல்லாரும் விளங்கக்கூடிய ஒரு காலம், வரக்கூடாது சட்டமெல்லாம் இல்லாத ஒரு காலம். இப்போ இந்த கால பகிர்வு நடக்குது. எனவே யாருக்கும் அகதிகளாக வரக்கூடிய நிலைமையில் உள்ளவங்க, எந்த வகையில் கவனிப்பாரற்றிருக்கக்கூடிய நிலைமையில் உள்ள சூழலுக்கு இது அனுமதி, அவ்வளோதான். அப்போ பேசலாம், இப்படி பேசலாம், எப்படி பேசலாம், மனைவி விட்ட அனுமதியை கேட்டேன், நீங்கள் விரும்பினா சொல்லுங்கள், நான் விவாகரத்து செய்கிறேன், சரியா, உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், முடிச்சுட்டார், என்ன பிரச்சனை இதில், சரியா? இது சர்வசாதாரண, ஒன்றும் இல்லாமல் எந்த ரீசனும் இல்லாமல் சும்மா ஒரு ஆள் பேசுகிறாருன்னு சொன்னால் அங்கே நீங்கள் கேள்விக்குறி உண்டாக்கலாம், அது கூட கேள்விக்குறி உண்டாக்குற இடமல்ல, கேள்விக்குறி உண்டாக்கலாம், ஆனால் இது அப்படி இல்லை. ஏன் அதை சொல்ல வரேன்னா, சிலர் இதை முறையாக அணுக தெரியாதனால முருருள் கிராம், அதால் ஒரே ஓட்டு வழங்கிட்டானே, அதை சொல்கிறது இல்லை. முருருள் கிராமன் சங்கையான நடையாக நடந்துடுறது. ஏன் பயப்படணும்? ஹதீது புகாரி முஸ்லீமில் வர்றது, உனக்கு நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு, விளங்கிட்டானே, நம்பிக்கையா விளக்கன்னு சொல்லு. நாங்கள் இந்த விட்டுட்டு போகிறது இருக்கு தானே, இந்த வழக்கை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தெளிவான செய்தி இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அனுமதி என்பதும், இரண்டாவது விஷயம், நபித்தோழர்களை போல நபித்தோழிகளும் மிகப்பெரிய தியாகிகளாக இருந்தார்கள். விளங்கிட்டா? நபித்தோழிகளும் இவ்வளோ பெரிய சொத்துள்ளவனை விட்டுட்டு ஒரு அகதியாக ஒரு ஆளை முடிக்கிறதுக்கான தயார் நிலையில் என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தார்கள் என்பதற்குரிய ஆதாரம் தான் இது. சாதிபுல் ரபியுடைய மனைவி யாரு, அதையும் புரிஞ்சுக்கிறோம், நான் சும்மா கற்பனையில் சொல்லலை. சாதிபுனு ரபியுடைய மனைவி யார் தெரியுமா? சாதிபுனு ரபி உஹத் யுத்தத்தில் கொல்லப்படுறார். பெரிய தியாகியாக இருக்கவங்க கூட பொருளாதாரம் செலவிக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, நான் அதை தானே செய்கிறேன், எனக்கு இது வேணான்ருவாங்க. ஆனால் அவர் பொருளாதாரத்தை செலவழிக்க ரெடியாக இருந்தார், உயிரையும் கொடுக்கறது ரெடியாக இருந்தார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உஹத் யுத்தத்தில் உள்ள சுகதாக்கள் வந்து அது அங்கே அங்கே கொல்லப்பட்டாங்க தானே, அதனால் ரசூல் அவங்க சொல்கிறாங்க, உந்துரு போங்க, சாதை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சைதிபுனு சாபித் ரதியெல்லாம் போகிறாங்க, போய் பார்த்தா தேடி போகிறாங்க, காணலை அவங்க. ஒரு இடத்துல பார்த்தா சாது வந்து குற்றுயிரும் குளையுருமாக அப்படியே கிடக்கிறார், உயிருக்கு போராடி கண்டிக்கிறார். அப்போ இவரை கண்ட உடனே சொல்கிறாங்க, பார்த்த உடனே சலாம் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்றாங்க. சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, எனது தோழர்களுக்கு சொல்லுங்கள், என் தோழர்களுக்கு சொல்லுங்கள், அன்சாரி தோழர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் நபி அவர்களுக்கு, அதாவது உங்களை துடிக்கக்கூடிய கண் இருக்கும் வரைக்கும், இமை இருக்கும் வரைக்கும், நீங்கள் உயிரோடு இருக்கிற அந்த காலத்தில் நபியவர்களுக்கு ஒரு துளியேனும் பாதிப்பு வந்தால் நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து தப்ப முடியாது என்று சொல்லுங்கள், நபியை நீங்கள் முறையாக பாதுகாத்துக்கங்க என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லிட்டு சாதிபுன் ரபி ரதியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள். அதுக்கு பின்னால் சாதிபுன் ரபியுடைய சகோதரர் டோட்டல் சொத்தை எடுத்துட்டார், டோட்டல் சொத்தை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டாரு. எடுத்த பின்னால் மனைவி என்ன செய்கிறா, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரா, பொம்பளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு ரசூலாங்கிட்ட வரான், அல்லாவின் தூதரே, எனது கணவர் உங்களோடு உஹத் யுத்தத்தில் கொல்லப்பட்டார், எனது கணவர் உங்களோடு உஹத் யுத்தத்தில் கொல்லப்பட்டார், இவருடைய இவங்களோட பெரிய தந்தை வந்து, பெரிய தந்தை இல்லை சிறிய தந்தை வந்து இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க, அல்லாவின் தூதரே நீங்கள் என்ன செய்யுங்க இதுக்கு, அதாவது இந்த மாதிரி செஞ்சதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா மீராத்துடைய சட்டத்தை என்ன செஞ்சான், இறக்கி வச்சான்னு பார்க்குறோம். எவ்வளோ ஒரு நல்ல பெண்மணியாக இருந்திருக்க வேண்டும், ஒரு பணக்கார நபித்தோழருடைய மனைவி ஒன்றுமட்ட அகதியாக ரசூலாங்கிட்ட வந்து எந்த ஒரு விரக்தியும் இல்லாமல் இப்படி சொல்கிறான்டா, எவ்வளோ பெரிய மனதைரியம் அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கணும், சாதாரண மனதைரியம் அல்ல. அப்போ என்ன சாதிபுடர் அபி சொல்கிறாருண்டா, எனது இரண்டு மனைவியில் நீ யாரையும் முடிச்சுக்கிறதுக்கு தயாரன்னு சொன்னால் இரண்டு பேரும் தியாகிகளாக இருந்தாங்கிறதுக்கு ஆதாரமாக இல்லையா அது, அன்புள்ள சகோதரர்கள் என்ற அவங்க அங்கலாய்க்கல, அதாவது ரசூலாட்டம் வந்து சத்தம் போடலை, அவங்களோட உதயத்தத்தில் கொல்லப்பட்டாங்க, ஒரு சொத்தை இவங்க செஞ்சு எடுத்துட்டாங்க, இதுக்கு ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் செய்தியை நம்ம என்ன செய்யணும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், தவறான நோக்கத்தில் அணுக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, மற்றவன் சொல்கிறான்றதுக்காக நம்ம அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அவருக்கு அந்த மாதிரி உசவ்விஜுக், நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன், என் சொத்தில் ரெண்டு பாதியை தாரேன் என்று சொன்ன நேரத்தில் சாதிபுன் ரபி ரதியல்லாஹுன் அவர்களை பார்த்து இவர் என்ன பதில் சொன்னார், அப்துல் ரஹ்மான் மினோஃப் பாரக்கல்லாஹு லக் ஃபி அஹ்லிக வ மாலிக், உங்களது சொத்திலும் உங்களது குடும்பத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பறக்க செய்வானாக, எனக்கு அது தேவையில்லைன்ட்டார். இவருடைய தியாகத்தை பாருங்கள், எனக்கு அது தேவையில்லை, துல்லூனி அல சூக், மார்க்கெட்டை எனக்கு சொல்லித்தாங்க, எங்கள் மார்க்கெட் இருக்குது அதை சொல்லித்தாருங்கள் என்று தான் என்ன செஞ்சாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவர் சொன்னார்கள். எவ்வளோ பெரிய தியாக உணர்வு அவங்ககிட்ட, அகதியாக வந்துக்கிறாரு, நான் வந்து சம்பாதிச்சு திருமணம் முடிக்கிறேன், அதுக்குத்தான் திருமணத்துக்கு அவர் முன் வந்தாரத்துக்கு இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா, அந்த செய்தியில் என்ன வருதுன்னா, அவர் சம்பாதிச்சு முதல் சம்பாதிச்சு பொருளாதாரத்தை எடுத்தோடனே முதல் வேலை என்ன செஞ்சார், திருமணம் தான் முடித்தார், அவர் திருமணம் தான் முடித்தார், பொருளாதாரத்தை சம்பாதிச்சு திருமணம் முடித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராங்க, ஒரு மஞ்ச வாசனையோடு வாராங்க, மஹியம் பண்ணட்டா, மஹியம் அப்படின்னா இது என்ன,
இது என்னன்னு கேட்டேன், காலை ரசூல்லா தஸவ்வஜ்தி இம்ராஅத்தன் மினல் அன்சார், அன்சார்கள் ஒரு பெண்ணையே நான் திருமணம் முடிச்சேன், அன்சார்கள் ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிச்சேன். காலை மா சுக்தஹா இலைஹா, மா சுக்த இலா, என்ன மகர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். காலை நவாத்தம் மின் ஜஹப், தங்க துண்டொண்டு கொடுத்தேன். சுபஹானலா, ஒன்றும் இல்லாமல் வந்து சேர்ந்தாங்க, தங்க துண்டொண்டு மகராக கொடுத்தாங்க, எனக்கு வாணாட்டாங்க. அவர் அவ்வளோ பற்றற்ற வாழ்க்கையில் என்ன செஞ்சார், இருந்தார். அப்புறம் சுர்சலாம் சொன்னார், அவுலிம் வலோ பிஷாத், பாரக்கல்லாஹுல, அல்லா அவங்களுக்கு பறக்க செய்வானாக, நீங்கள் ஒரு ஆட்டை கொண்டேனும் வலிமா கொடுங்கள் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், அவன் நினைத்து பாருங்கள், அங்கே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது வலிமா கொடுக்க சொன்னவரோ தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணமே என்ன செய்ய எல்லாருக்கும் தெரியவர். ஏன் ரசூலாங்களுக்கு அப்போ திருமணம் நடந்தது தெரியாது. இந்த செய்தி என்ன விளங்கண்டா, உடனே அப்துல் ரஹ்மான் திருமணம் முடிச்சோன்னு என்ன நடக்குது, எப்படி வருது தெரியுமா, இல்லை ஃபமா ரஜா ஹத்தஸ்தஃப்தல அகிதன் வசம்னா, அதாவது நெய் பால் கட்டி இதெல்லாம் கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்று முதல் வேலையை திருமணம் முடிக்கிறார். குடும்பம் ஒன்று வேணுமே, மதீனாவுக்கு தியாகம் செஞ்சுன்னா அடுத்தது குடும்பம், வாழ்கிறதுக்கு இடம். அப்போ அன்சாரி முன் வந்தும் சொத்தையும் எடுக்கலை, விவாகரத்து திருமணம் முடிக்கும் தயாராகல, மகர் கொடுத்து முறையான செஞ்சார், திருமணம் முடித்தார். முஹாஜிர்களுடைய சிறப்புகள் உண்டு. அப்போ அகதிகளாக போகின்றவர்கள்ட்ட இப்படி ஒரு தியாகம் இருக்கும், அல்லாஹ் நம்பிக்கை வைக்கணும். எனக்கு டோட்டல் சொத்தம் யார் இருந்தாலும் நான் அல்லாட்ட என்ன செய்கிறேன், எடுத்துக்கிறேன். அல்லாஹ் உத்தாலா எப்படி ஒன்றே இல்லாமல் இருந்து பணக்காரனாக்கினோ திருப்பி எடுத்து வரும், அல்லாஹ் மறுபடியும் என்ன செய்வான், பணக்காரன் ஆக்குவான நம்பிக்கை என்ன செய்யணும், இந்த இருக்கணும். அந்த மாதிரி யாரோ நம்மளுக்கு யாரோ தர முன் வந்தால், நீங்கள் எடுக்கிறதுக்குரிய அந்த சிச்சுவேஷன் இருந்ததோ இல்லையோ, பாரக்கல்லாஹு லக்கஃபியா ஹலிக்க ஒமாலிக் என்ற துவாவை என்ன செய்யலாம், கேட்கலாம். 90வது இலக்கம் புகாரியில் 2049, புகாரியில் 2049.